ரெண்டு விடயங்களை பத்தி தமிழாலையும் நான் ஒரு சில வார்த்தைகளை பேசுறேன். நேத்து மொய்நாத் யூஎம்பியால ஒரு ப்ரொபகண்டான்னு எடுத்துக்கொண்டு போறாங்க. மிஸ்டர் கோட்டாபய ராஜபக்ஷ ஸ்ரீலோன்லேருந்து வெளிக்கு போக போறாங்களாம், அதுக்காக ஒரு பாஸ் ஒரு டிக்கெட் ஒன்று புக் பண்ணி இருக்கிறாங்களாம். இந்த 17ஆம் தேதி 17ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு விரோதமாக கோர்ட்ஸில் ஒரு கேஸ் போகுது. அந்த பாஸ்போர்ட் டிக்கிறது கோர்ட்ஸில். அதே நேரத்தில் அவருக்கு விரோதமாக ஒரு ட்ராவல் பேன் ஒன்று இருக்குது. அப்படி என்ன நடக்கும்? அப்படி போனால் அங்கே ஏர்போர்ட்டில் நிப்பாட்டுவாங்க. அப்படி போகவே வேணும் என்றால் கூட அவன் கோர்ட்ஸுக்கு போய்த்து அப்ளிகேஷன் ஒன்று பண்ணி பெர்மிஷன் எடுத்து பாஸ்போர்ட்டை வெளியிக்கிறது தான் போகலாம். இப்போ இதில் காணுது இதெல்லாம் பொய். கடைசி நேரத்தில் மனுஷரோட மைண்டை மாற்றுறதுக்கு, மக்களின் மைண்டை மாற்றுறதுக்கு இது செய்கிறாங்க. வேறொத்தருமில்ல செய்கிறது, யூஎம்பியால் தான் செய்கிறாங்க. ரெண்டாவது வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்க, கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை ரினவுன்ஸ் பண்ணி இருக்கிறாங்களாண்டு. இது ரினவுன்ஸ் பண்ணி இன்றைக்கு எவ்வளோ காலம் ரினவுன்ஸ்மெண்ட் நடந்திருக்குது? எப்பண்டா 2019 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 17ஆம் தேதி என்னட்டு அதுக்குள்ள அத்தனை ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. இதில் உங்களுக்கு எம்போசியிலும் காணுது. ப்ரொசீஜர்ட படிக்கு என்ன செய்யணுமெண்டா, நீங்கள் எந்த நாட்டில் வாழ்கிறீங்களோ அந்த நாட்டில் உள்ள எம்பசிக்கு பெய்த்து ஒரு அஃபிடவிட் ஒன்றை கொடுத்து, நான் இலங்கை நான் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை விட்டு கொடுக்க போகிறேன் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாங்க 2019 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி. ஆனால் அதிலே செல்லுவாங்க இதை கொடுத்துட்டு சொல்லி இது இதால் சிட்டிசன்ஷிப் முடியாது, அதை வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணணும், அப்போ தான் சிட்டிசன்ஷிப் முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது இது ஒரிஜினல் டாக்குமெண்ட், எம்போசியில் உங்களுக்கு காணலாம், உங்களுக்கு வேணுமென்றால் இங்கெல்லாம் வந்து பார்க்கலாம். அதை கொடுத்து அதை ப்ரோசஸ் பண்ணுவாங்க. ப்ரோசஸ் பண்ணதுக்கு பிறகு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணினால் மட்டும்தான் அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டை கொடுக்கறது. இது நான் உங்களுக்கு காட்டுறது அந்த சர்டிஃபிகேட் என்ன சொல்கிறாங்க அதில், சர்டிஃபிகேட் ஆஃப் லாஸ் ஆஃப் நேஷனாலிட்டி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிட்டிசன்ஷிப்பை அகக்கப்பட்ட சர்டிஃபிகேட். இதே சர்டிஃபிகேட் இருந்தால் யூ ஆர் நோ லாங்கர் அ சிட்டிசன். இது வந்து உங்களுக்கு காணுது இந்த கேஜ், அதில் இருக்குது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டால் அதை அப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. இதுவும் ஒரிஜினல் டாக்குமெண்ட், உங்களுக்கு எம்போசியில் காணுது. அப்படி என்றா அவர் அந்த டிக்ளரேஷனை கொடுத்து டிபார்ட்மெண்ட்டால் ஏற்றுக்கொண்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கிறாங்க. சர்டிஃபிகேட் டேட் பேக் டு த டேட் ஆஃப் ஓத் அப்படி என்று சொன்னால் 2019 ஏப்ரல் மாதம் 17ஆம் நாள் இருந்து அவர் இலங்கையின் மட்டுமே ஒரு சிட்டிசன், அமெரிக்கா சிட்டிசன் இல்லை. அதுக்கு ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருக்குது இங்கே அவங்கள. இந்த பாஸ்போர்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. இந்த பாஸ்போர்ட்டில் விளங்கும் உங்களுக்கு 2012 பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க. நார்மல் சிச்சுவேஷனில் 10 வருஷத்துக்கு அது வேலிடாக இருக்கும், 2022 வரம் காட்டும். ஆனால் 2019 இதை இப்போ கேன்சல் பண்ணியிருக்குது உங்களுக்கு விளங்குது. அதுபடியில் அவர் ஏன் கேன்சல் பண்ணிக்கிறது, அவர் நோ லாங்கர் அன் அமெரிக்கன் சிட்டிசன். ஸோ இது பச்சை பொய் வகந்து இது இதை நம்ப வானம். அப்படி இல்லாமல் இங்கே இதை செஞ்சிக்க மாட்டாங்க. இதுக்கு பொய் வழக்கு எத்தனையோ போட்டாங்க, வழக்கு போட்டவங்க இங்கே இருக்கிறாங்க சிலவங்க, அதுக்கு பின்னால் இருந்தவங்க இந்த வழக்கு போட்டு வழக்கெல்லாம் தோத்ததுக்கு பிறகு கடைசி மூமெண்ட்ல மனுஷரை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.